தமிழகம் ரஷ்யாவைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் நான்கு பேருக்கு எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெயரில் நட்புறவு விருது அடுத்த ஆண்டு முதல் ஆண்டுதோறும் வழங்கப்பட உள்ளதாக இந்தோ ரஷ்ய கலாச்சார கழகம் அறிவித்துள்ளது. மறைந்த பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தனுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி சென்னையில் உள்ள இந்தோ ரஷ்ய கலாச்சார மையத்தில் நடைபெற்றது. இதில் ஜெயகாந்தனின் அரிய புகைப்படங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பங்கேற்ற ரஷ்ய தூதர் டாக்டர் சர்ஜி எல் கோட்டோவ், நீதிபதி கே என் பாஷா, கே வீரமணி, கலைப்புலி தானு, எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் ஜெயகாந்தனின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கலாச்சார மையத்தின் பொதுச் செயலாளர் தங்கப்பன், ஜெயகாந்தனின் பெயரில் தமிழகம் ரஷ்யாவைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் நான்கு பேருக்கு ஆண்டுதோறும் நல்லுறவு விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். எழுத்தாளர் ஜெயகாந்தன் நட்புறவு பரிசு அந்த மறையாள் கலைஞன் பெயரால் புதிய பார்வையும் இந்திய ரஷ்ய கலாச்சார கழகமும் சோவியத்து கலாச்சார கழகமும் இணைந்து 2 லட்சம் ரூபாய்க்கான தொகையையும் நற்சான்றிதழையும் 2 லட்சம் ரூபாய்க்கான தங்கப்பதக்கமும் அந்த அறிஞர் இரண்டு பேருக்கு ரஷ்யாவிலும் இந்தியாவில் இருக்கின்ற இரண்டு நபர்களுக்கு வழங்கப்படும். அந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் அவருடைய பிறந்தநாளான 24ஆம் தேதி சென்னையிலும் ஒரு வருடம், இன்னொரு வருடம் மாஸ்கோவிலும் நடைபெறும்.